இன்னொரு இமேஜின் என்ன தோணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து ஃபாரின் ஒர்க் பண்ணுறாங்க, அப்போ ஃபாரின் ட்ரெடிஷனில் இருக்கும் நம்ம வில்லேஜ் ட்ரெடிஷனுக்கு செட் ஆகும் இந்த மாதிரி தான் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. சின்ன ஒரு மேக்கப் கூட எதுவுமே கிடையாது, நான் நினச்சிக்கலாம்னு வேறு மாதிரி த்ரெட்டு கூட பண்ணலன்னா பார்த்துக்கலாம் அந்த ஒரு அதுவே எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நான் பவித்ராவோட பேச ஆரம்பிச்சு பவித்ரான்னு சொன்னால் கூட பவித்ரானா இப்போ அதிகமாக பவித்ரானே கூப்பிட்டது இல்லை, குட்டன் தான் கூப்பிடுவேன். இப்போ குட்டையோட பேச ஆரம்பிச்சு 1.5 வருஷம் அரௌண்ட் 2 இயர்ஸ் இருந்தாச்சு. இப்போ 2 இயர்ஸில் எனக்கு அவங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா, எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க நினைப்பேன். அந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து அப்போலாம் நான் என் மைண்டில் என்னோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, அம்மா சொல்கிற கேட்காம இருந்திருந்தா இந்த மாதிரி பாட்டு மிஸ் பண்ணியிருப்பேங்க அப்படின்னா. முக்கியமாக சொல்லணும்னா எனக்கு ரொம்ப என்னோட ரொம்ப லவ்வான விஷயம்னா அம்மா அப்பா ஃபேமிலிக்கு அப்புறம் அடுத்து வந்து மாடுன்னு சொல்ல மாட்டேன் காலை, அது என்னையோட அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். முத்தையானா ரொம்ப உயிர், அதுவும் எதுனா எனக்கு பிடிக்குங்கிறதுனால அவருக்கு பிடிக்க ஆரம்பிச்சு இப்போ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. வாக்கு பட கடைச்சா விருமாண்டி சாட்சி சொல்ல சந்திரே வருவாண்டி சாதிசனம் ஜல்லிக்கட்டு காலையெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல, ஆனால் எனக்காக மாறினதாக தான் நான் நினைக்கிறேன். இதனால் பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன், தேங்க்ஸ் ஃபார் காட். முக்கியமாக வந்து பவி ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரீ, நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் நேராக பார்க்கும்போது தான் இந்தளவுக்கு சகஜமாக காளைகளோட பழகிறதுலாம் எனக்கே வந்து பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்கு. பார்த்தப்பே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் பேசினது எல்லாமே. நீங்கள் வந்து போன மந்த் 23 கிளம்பிட்டீங்க, அப்போருந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். இப்போயும் ரொம்ப பிஸியாகவே இருக்கு, இப்போ கூட மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்போ ஃப்ரீயாகவீங்கன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் பார்த்தப்ப நான் கனடா போனேன் சொன்னப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணது எனக்கு பெரிய ஷாக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட பேசினவங்கள்ட வச்சுன்னா எனக்கு ஓகே, லைஃப் லாங் கூட இருக்கலாம்னு தோணுச்சு. ப்ளஸ் இப்போ வர நான் வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லா விஷயத்துலையும் எனக்கு தெரிய எல்லாத்துக்குமே நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கடைசியில் இப்படியே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ரொம்ப கேரிங். எனக்கு ஒன்றுனா ரொம்ப கஷ்டப்படுங்க, எப்போவுமே நீங்கள் என் கூடவே இருக்கணும், எந்த எவ்வளோ சண்டை வந்தாலும் எப்பவுமே நீங்கள் என்னை விட்டு கொடுத்ததே இல்லை, லாஸ்ட்டில் அப்படியே இருக்கணும்னு நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன்மா. எந்த சின்ன சின்ன சண்டை வந்தாலும் ரெண்டு பேரும் உடனே பேசிடணும். லவ் யூ அம்மா, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஹாப்பி மேரேஜ் லைஃப். எப்படின்னு கேட்டால் சக்தி அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். படிப்புலையும் நல்லா நாட்டமாக இருப்பாப்புல, அதே சமயம் இருந்தார் ஸ்போர்ட்ஸும் நல்லா பண்ணுவார். அப்போவே இருந்து அவர் ஒரு கேப்டனுங்கிற மாதிரி ஒரு இமேஜிங்கில் அவரில் அவர் இது பண்ணதுனால எல்லாருக்குமே வந்து சக்தி பிடிக்கும். இவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நகரத்தில் இருக்க பொண்ணு வேணாம், இவருடைய ஃபஸ்ட்டு கண்டிஷன் வாழ்க்கையு விஷு மாதிரி ஃபஸ்ட்டு கண்டிஷன் டவுனில் இருக்க பொண்ணு வேணாம், அதே மாதிரி ஃபேஸ்புக்கு யூஸ் பண்ணுற பொண்ணு வேணாம், இப்படியாகப்பட்ட கண்டிஷன். மெரினா புரட்சியில் கொஞ்சம் தீவிரமாக உள்ளவர் எல்லாருக்கும் தெரியும். மெரினா புரட்சிங்கிறது எதை சொல்கிறேன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரியும். ஜல்லிக்கட்டு, வடமாடு இதில் கொஞ்சம் விருப்பமாக இருப்பாப்ல, அதனால் அந்த வடமாடு இது வச்சுருக்கேன்
அதை வந்து நான் மென்ஷன் பண்ணி சொல்லி அவர்கிட்ட பேசி அவங்க ஒப்புதல் வாங்கினாதான் பண்ணிக்க நம்ம ஒரு முடிவு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் மனசில் பட்டுருக்குங்களா? எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் ரெண்டு பேரும் பேசி அவங்க ஓகேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த இதுவும் வராது. நம்ம நமக்கு எப்படி யாரு மருமகளாக வரப்போறாளோ அப்படிங்கிற மாதிரி. இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா காலத்தினுடைய சூழலில் அதே பிஎஸ்சி நர்சிங் மக போனதுக்கு எனக்கு மருமகளாக வந்து பிஎஸ்சி நர்சிங் வர்றாங்க. எதுக்கு சொல்கிறீங்கன்னு கேட்டால் எங்கள் வீட்டிலையும் ஒரு மருத்துவ குடும்பம் எனக்கு அடுத்து கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு பெரிய பெருமையாக இருக்குது. அந்த பெருமை வந்து என் மருமகளுக்கும் அதை சார்ந்து என் மகனுக்குமே சேரும். அதனால் வந்து எண்ணம் போல் வாழ் நிச்சயமாக நல்லபடியாக அமைஞ்சிருக்குங்கிறத நான் ரொம்ப ரொம்ப பெருமையாக பேசிக்கிறேன். ஆனால் இந்த இது பூரா ஃபுல்லாக வந்து அவருடைய செலெக்ஷன் தான். சில சமயம் சில பேர் கூட கேட்டாங்க, இது என்ன நீ அங்கே இருந்தேன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஓகே, அப்படியே இருந்தால் கூட அது நம்ம வருத்தப்படுறதுக்கு ஒரு விஷயமே கிடையாது. நம்ம வந்து அவர் விரும்புகிறாரு, அவர் செஞ்சுக்கிறாரு. ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இறைவனை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததில் பெரிய சந்தோஷம். அதுக்கான இதை நிலைப்பாட்டில் என் பையன் இருந்தது அதை விட சந்தோஷம். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எங்கே போனாலும் எனக்கு விட்டுட்டு இருக்கிறதுக்கு மனசு வராது. எல்லாரும் கோயிலோட அவங்களுக்கு போவே வரவேன். வழி நடத்தி சென்றாயே உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிடவே. நீ இருந்து என் பிள்ளைய நல்லபடியா பார்த்துட்டு பெருவாலும் நல்லபடியா இருக்கணும் தான் எனக்கு இறைவன வேண்டியது. வர்ற வரைக்கும் ஒரு 6-7 வயசு வேறு டைம் நான் வெளிநாட்டில் இருந்ததுனால அந்த சேட்டை பண்ணதெல்லாம் தெரியாது. நான் வரும்போதெல்லாம் ரொம்ப படிப்பு அது மட்டும்தான் அது அதுகளுடைய குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு படிப்பில் ரொம்ப கட்டிக்காரப்பில்லை. கல்யாணம் முடிஞ்சு நல்லபடியாக வந்து மாமனார் மாமியாரை அணிஞ்சிருச்சு சீரோடு சிறப்போடு பல்லாண்டு வாழணும் எல்லா செல்வமும் பெற்று நல்லமோடு வளமோடு வாழ இறைவனை வாழ்த்துக்கிறேன். எங்கள் அக்கா பேர் பவித்ரா. எங்கள் கூட இதுவரையும் இருந்ததே இல்லை. எல்லாமே ஆயா வீட்டில் தான் இருந்தாங்க. இப்பையும் வெளில தான் இருக்காங்க. ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அயன் லேடி எங்கள் ஃபேமிலியோட பில்லர் அவங்க தான். ரொம்ப பிடிக்கும். ஹாப்பி மேரேஜ் லைஃப். எனக்கு அது பொண்ணு இல்லை பையன். அது வளர்ந்ததெல்லாம் அவங்க ஆயாட்டிலே வளர்ந்துச்சு. ஓ மாமா மாமி மாதிரி படிக்க வச்சாரு. அதனுடைய முயற்சி நலனை சிங்கப்பூர் போய் சம்பாரிச்சுட்டு இருக்கு ஆம்பளப்பிள மாதிரி. அதனால சென்னையில் 2 வருஷம் விடாச்சு. 5 வயசுலேருந்து நாங்கள் அது பிரிஞ்சதே வாழ்ந்துருக்கோம். இதறி அது எல்லா விஷயத்தையும் சமாளிக்கேன். அதனால அதுக்கு எல்லாமே தெரியும். எங்களை விட அது திறமையாக இருக்கும். அதனால அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. 2 பேருக்கும் புரிஞ்சதே அவங்க புரிஞ்சு பார்த்துதான் 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்துட்டே நாங்கள் முடிச்சு வச்சோம். அதனால 2 பேரும் அதே மாதிரி இப்போ எப்படி இருக்காலோ கடைசி வர எந்த குறையும் இல்லாமல் என் பிள்ளைய பார்த்துக்குருவாங்கிற நம்பிக்கையோடதே நான் பொண்ணை கொடுக்குறேன். அதனால 2 பேரும் சந்தோஷமாக இருந்து
எங்களுக்கும் பேர் வாங்கி கொடுத்து இருக்கணும். 16 பெற்று பெருமாள் வாழ வாழ்த்துகிறேன். நல்லபடியாக இருக்க இறைவனை வேண்டுகிறேன். ஜூன் 1st என்னோட லைஃப்பில் லைஃபோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இவ்வளோ நாள் சிங்கிளாக ட்ராவல் பண்ணேன், இனிமேல் வந்து ரெண்டு பேராக ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த ஒரு இது வரைக்கும் நான் தப்பு பண்ணியிருந்தாலும், ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்து ஏதாவது மனசாக இருந்தாலும் சாரி. ஹாப்பி மேரேஜில் இதுவரைக்கும் என் வீட்டில் பார்த்துக்கிட்டதை விட நான் நல்லாவே பார்த்துக்க ட்ரை பண்ணுறேன். லவ் யூ, குட் டே.